சோத்தரிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாதங்களின் தேவனாய் இருக்கிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருக்கிறபடினாலே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தர் நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரே தகப்பனே, இரக்கத்தின் தேவனாக இருக்கிறீர் ராஜா. உம்முடைய மகா பரிதான இரக்கங்களும் கிருபைகளும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலே விளங்கும்படியாக தேவன் பாராட்டுகிற தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நல்லவரையும் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. வாக்கு தத்தம் பண்ணினவரே வார்த்தையிலே உண்மை உள்ள தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள எங்கள் கர்த்தரே உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ராஜா. நல்ல தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜா. நீர் ஒருவரே தகப்பனே, ஆசீர்வாதங்களின் ஊற்றாய் இருக்கிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உமது பரிசுத்த கிருபைக்காக சோத்திரம் ராஜா, உமது நன்மைகளுக்காக சோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்காக பாராட்டின அன்புக்காக சோத்திரம் ராஜா. நீர் எங்களுக்கு பாராட்டுகிற எல்லா விதமான கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ராஜாதி ராஜாவே உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. மகிமையின் கர்த்தரே உம்மை சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உடைய தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் அப்பா தகப்பனே ஆண்டவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறீர் ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே தகப்பனே, முகமுகமாய் பேசுகிற தேவனே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பாராட்டுகிற எல்லா விதமான நன்மைகளுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ள கர்த்தரே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. நல்ல தேவமே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஓ ஜீவனுள்ள தேவனே உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே ஆண்டவரே, வாசமா இருக்கிறவரே ஆண்டவரே தகப்பனே, உம்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. உம்முடைய கரங்களை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களில் இருக்கிற தகப்பனே இரக்கத்தையும் கிருபையும் நினைத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. ஓ மகிமையின் ராஜாவே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. ஓ தகப்பனே, உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். ஓ ராஜாவே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நல்லவரே உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் இந்த காலை வேளையிலே எங்கள் நாவினாலே புகழப்படுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. எங்கள் நாவுகளாலே புகழப்படுகிற தேவனே, உமக்கு சோத்திர ராஜா. உமது தகப்பனே ஆண்டவரே, மகா பரிதான கிருபைக்காக சோத்திர ராஜா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம் ராஜா. ஓ தகப்பனே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். ஓ தகப்பனே, உம்முடைய மகாபரிதான அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே பிள்ளைகளாகி எங்கள் மீதே இறங்கி வருகிற தயவுக்காய் சோத்திரம் ராஜா. நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாதங்களின் தேவனே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம்.
ஹல்லேலூயா, உமக்கு சோத்திரம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உமை சோத்தரிக்கிறோம், நன்றியோடு உமை சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உமை சோத்தரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையாயன் நேசரே, அன்பு கூர்ந்தீர், ஜீவன் தந்தீர், நேசிக்கிறேன் உம்மைத்தானே. நினைவெல்லாம் நீர்தானையா, துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையாயின் நேசரே, அன்பு கூர்ந்தீர், ஜீவன் தந்தீர் என்ற வண்ணமாக நேசிக்கிறேன் உம்மை. உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வெற்றிருக்கிற நம்முடைய மகிமையான தேவனே, நல்ல குரல் ஒளி எழுப்பி கர்த்தரை எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உங்க முழு பலத்தோடு அன்பு கூறுங்க, உங்க முழு ஆத்மாவோடு அன்பு கூறுங்க. ஓ, இந்த மகிமை தேவன், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் பாத்திர, அவர் நன்மை செய்கிறவர், அவர் நல்லதையே நடப்பிக்கிறவர். அவர் இந்த நாளிலே உனக்கு தன்னுடைய கிருபையையும் தன்னுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை என்னவென்று காண்பிக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நல்ல கர்த்தரை நன்றியோடு கூட அவர் உங்கள் நாவினாலே புகழப்படத்தக்கதாக, கர்த்தர் உங்கள் நாவினாலே புகழப்படத்தக்கதாக. எத்தனையோ காலங்கள் போய்விட்டது, கர்த்தரை துதிப்போமா, சூத்திரம் பண்ணுவோமா? வாலிபரே, கன்னிகையரே, இளம் பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். உங்கள் நாவுகளை திறந்து உயர்ந்தங்களை சத்தத்தோடு கர்த்தரை துதியுங்கள். இந்த காலை நேரத்தில்
கர்த்தரை துதியுங்கள். இந்த காலை நேரத்தில் மகிமையின் தேவன் அவர் நன்மையிலே வீற்றிருக்கிறார். உங்கள் துதிகளிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். உங்கள் துதிகளின் மத்தியிலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் நாவுகளுக்குள்ளே உங்கள் சோத்திர பலிகளிலே கர்த்தர் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து கர்த்தருடைய ஆராதனையை துவங்குவோம். என்று வாசிக்க வேண்டிய சங்கீதம் 149 பக்கம் 762. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்பூரினாலும் கின்னரத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? இயேசுவின் இனிமையான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ஆமென், ஆமென். அவர் சர்வ வல்லவர், அவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் நம்ம ஒரு உமன்ஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தோம். அதே ஒரு வார்த்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தினாங்க. அதே உற்சாகத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்ட்டு நான் விரும்புகிறேன். ஒரு பட்டாசு பார்த்துருக்கீங்களா? ஒரு டைனமைட், ஒரு பட்டாசு தெரியும்ல, லைக் ஒகேஷன்ஸ்லாம் வரும்போது அதை கொளுத்தி விட்டு நம்ம பார்ப்போம் வெடிக்கிறத. பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ், ஓகே. அதை வந்து இப்படி நெருப்பை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் எடுத்து பார்ப்போம், வெடிக்குதான்ட்டு இல்லையான்ட்டு. காதெல்லாம் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பார்ப்போம், உண்மையா? அப்புறம் வெடிக்கலன்னா என்ன செய்வீங்க? திருப்பி போய் பார்ப்பீங்க. பார்க்கும்போது நெருப்பு இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனா அது மெதுவா அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். நெருப்பு இருக்குது தான், அந்த அனல் அங்க இருக்குது தான், அந்த ஹீட், த ஃபயர் இஸ் தேர். ஆனா அது எப்போ, அது சரியான நேரத்துல தான் அது வெடிக்கும், ரைட்? அந்த மாதிரி சில பேர், நிறைய பேர் நம்ம இங்க இருக்கிறோம். சில காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்போம், சுகத்துக்காகவோ, வேலைக்காகவோ, படிப்புக்காகவோ, எதுக்காகவோ நம்ம ரொம்ப நாளாக காத்திருப்போம், காத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நிச்சயமாக தேவனுடைய அன்பு, அவருடைய அபிஷேகம், அவரோட அனல் உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்குது. ஆமென், ஆமென். யோசேப்பும் காத்து கொண்டிருந்தான். சிறைசாலையில் இருந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். வெளியே வந்ததும் ஆண்டவர் அவரை ப்ரொமோட் செய்தார், எகிப்துக்கே பெரிய கவர்னர் ஆக்கினார். அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி நீங்க என்னலாம், என்ன நான் ஜெபிக்கிறேன் எனக்கு பதிலே வரல அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். நிச்சயமா தேவனுடைய அனல், தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அன்பு உங்களுக்குள் இருக்கிறது. ஆமே. அதனால உற்சாகமாய் பாடுவோம், நம் இயேசுவே ஆண்டவர். நம் பாடுறதுக்கு முன்னாடி டைனமைட் நம்ம சொன்னோம், பட்டாசு சொன்னோம். அதனால உங்களை நான் ஒன்று செய்ய சொல்ல போறேன். யூ ஆர் அ டைனமைட். எஸ், யூ ஆர் அ டைனமைட். அக்ரீட்? அப்ப நான் சொல்லுவேன், வாட் ஆர் யூ? யூ வில் சே டைனமைட். ஐ வில் சே வாட் ஆர் யூ அகைன் அண்ட் யூ வில் சே டைனமைட், டைனமைட். தென் ஐ வில் சே வாட் ஆர் யூ அண்ட் யூ வில் புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஹிப்ஸ். இப்படி ஒரு சர்க்கிள்ல போற மாதிரி நீங்க பண்ணும். பண்ணலாமா? ஒன் மோர் டைம். What are you? Dynamite. What are you? Dynamite. What are you? Tick, 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 tick
Can we do one more time? Yeah. What are you? Dynamite. What are you? Dynamite. What are you? Tick 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 tick. Boom! Dynamite. Thank you.
ஒரு அபிஷேகம் உண்டு, உங்களுக்குள் ஒரு உற்சாகம் உண்டு, உங்களுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டு. அது தேவனுடைய மகிமை உங்களுக்குள் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு அனல். அந்த டைனமைட் நம்ம பார்த்தா நிச்சயமா there is a fire lit. Yes. The fire is burning. நீங்க செய்திருக்கிற ஜபங்கள், your heart's desires, everything God is seeing, he sees everything, the Lord God sees it all. உங்களை காண்கின்ற தேவன். சங்கீதம் 107 சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மல்கியம் 3:6 சொல்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென். நம் தேவன் மாறாதவர். ஆமென். He is never changing. Our Lord God is never changing. And our Lord God is good. Amen. How many of you believe that? Amen. அவர் நல்லவர், அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறீங்களா? Amen. What are you? Dynamite. What are you? Dynamite. What are you? Tick 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 boom. Dynamite. One more time. What are you? Dynamite. What are you? Dynamite. What are you? Tick 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 boom. Dynamite. நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர்
உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன். இந்த ஒரு few minutes, let's praise our God. அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். நம் தேவன் அவர் நல்லவர், மாற்றாத தேவன், வானத்தின் பூமியை உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களுடைய பிதா. அவர் சமாதான பிரபு, சந்தோஷம் தருகிற தேவன், உண்மையான தேவன், பரலோக தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. அவர் சமூகத்தில் எப்பொழுதும் சந்தோஷம், அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஒரு ஆனந்தம். என் தேவன், தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஆராதனை வேளையில் தேவனை நோக்கி பார்ப்போம். உண்மையாய் நம் மனங்களை திறந்து, தேவனே, நீரே தேவன், நீரே என் மெய்ப்பன், நீரே என் மருத்துவர், நீரே எனக்கு எல்லாம். என்னை காண்கின்ற தேவனே, என்னை காக்கின்ற கர்த்தாவே, சமாதான பிரபுவே, என் நாயகனே, அன்பு செய்கிற தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எதையும் குறித்து நாம் நினைக்க வேண்டாம். இந்த நேரத்தில் தேவனை நோக்கி மட்டும் பார்ப்போம். உங்களுக்குள் ஒரு நெருப்பு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு டைனமைட். யூ ஆர் அ டைனமைட். தேவனுடைய அனல், அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அவரை அன்பு செய்வதால், அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதால், தேவன் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க போகிறார். நம் தேவன், எதை குறித்தும் எங்களுக்கு கலக்கம் இல்லை, எதை குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை. பாடுவோம்.
அவர் பரிசுத்தர், இயேசுவே ஆண்டவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர், அவர் மருத்துவர், அவர் மேய்ப்பர், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் உங்கள் தேவன், உங்களை கைவிடாத தேவன், அவர் என்றும் மாறாதவர். ஒரு 1 minute தேவனை நோக்கி இப்ப துதிப்போம், நாவுகளை திறந்து அந்நிய பாஷையோடு அவரை துதிப்போம். நம் தேவன் அவர் பரிசுத்தர், அவர் உன்னதமான தேவன், அவர் மகிமையுள்ள தேவன். ஹாலேலூயா, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் மாறாதவர். ஹாலேலூயா, நம் தேவன் அவர் பரிசுத்தர். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. யோசேப்புக்கு மாறாத தேவன், யோசேப்புக்கு மாறாத தேவன், உங்களுக்கு அவர் மாறாதவர். சிறைச்சாலையில் விடுதலை செய்த தேவன் உங்களையும் விடுதலை செய்ய போகிறார். அவளை அவரை உயர்த்தி வைத்த தேவன் உங்களையும் உயர்த்தி வைக்க போகிறார். எல்லா ப்ரமோஷனையும் தர போகிறார் தேவன். ஹாலேலூயா, அவர் நல்லவர், அவர் வல்லவர். தேவனே, எங்களுடைய துதிகன மகிமையில் நீ பிரிமே. God, you thank you Jesus, because you've been so pleased in our praise and worship. கர்த்தாவே, எங்களுடைய முழு மனதோடு உம்மை துதித்தோம், உம்மை போற்றினோம், உம்மை துதித்து கொண்டே இருக்கிறோம் தேவனே. ஏன்னா நீர் நல்லவர், நீர் மாறாதவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. இது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே சுவாமி, இந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கூடாக நீர் ஆண்டவர் சுவாமி ஒவ்வொருடன் பேசி நம்முடைய கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டு சுவாமி, இந்த நேரத்திலும் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் நிறைவேறவில்லை என்று கலக்கத்தோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் அறிவித்தாப்பனே. அப்பா தாப்பனே சுவாமி, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறது ஆண்டவரே, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் இயேசுவே ஆண்டவரே, அந்தந்த காலங்களில் அதை வாழ்க்கை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. மற்றும் அந்த ஆஃபரிங் கொண்டு வர ஒவ்வொருளையும் ஆசீர்வதிப்பியாக ராஜா. வேலை செய்வதில் மத்தியில் ஆண்டவர் சுவாமி நல்ல ப்ரொமோஷன்ஸ் ஆண்டவர் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர், நல்ல போனஸ் கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய முடியுமா ஜெபிக்கிறோம் ராஜா. வேலையில்லாத எதிர்பார்த்து கொண்டு மத்தியில் ஆண்டவர் சுவாமி நல்ல வேலைகள் கிடைக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வீராக. எல்லாத்தையும் நேசக்கருத்து ஜெபிக்கணும் ஜீவன் நல்ல பிதாவே. நிர்மூலமாகாதது
தேவ பிள்ளைகள் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் அறிவிப்புகளுக்குள்ளாக கடந்து செல்வோம். அறிவிப்புகளை தொடர்ந்து பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களும் சாட்சிகளும் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே புதிதாக வந்திருக்கிறவர்களை, லைவ் ஸ்ட்ரீம் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வார்த்தைக்கான அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். வருகிற ஜூன் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஜூன் மாதத்திற்கான வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் அந்த ஆராதனையிலே வந்து பங்கெடுத்து ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று மாலையிலே 7 மணிக்கு சபையிலே ஊழியம் செய்பவர்கள், எல்லா ஊழிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் மற்றும் ஊழியத்திலே செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான ஒரு ஐக்கிய கூடுகை இங்கே சபையிலே மாலை வேளையில் நடைபெறும். ஆகவே அந்த கூடுகையிலே அனைவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை திங்கள் முதல் வியாழன் வரை 4 நாட்கள் தினமும் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை துதி ஆராதனை சபையிலே நடைபெறும். ஆகவே தேவனை துதித்து ஆராதிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். வருகிற 11ஆம் தேதி ஜூன் மாதம் 11ஆம் தேதி காலை ஜூன் மாதத்திற்கான உபவாச ஜெபம் காலை 9:30 முதல் 1 மணி வரை சபையில் நடைபெறும். ஆகவே அந்த ஆராதனையிலும் பங்கு பெறும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சபையின் வளர்ச்சி குறித்ததான ஒரு விசேஷ கருத்தரங்கு செமினார் வந்துட்டு பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்கள் வழியாக நம்முடைய சபையில் நடைபெறும். பாஸ்டர் ஜான்ராஜ் அவர்களை நம்மளுக்கு அனைவரும் அறிந்த ஒரு மூத்த போதகர். ஆகவே வேதத்தை குறித்த ரகசியங்களை, சபையை குறித்த ரகசியங்களை கருத்து அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் பயன்பட உங்கள் அனைவரையும் இந்த வகுப்புகளில் பங்கெடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆகவே இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறீர்கள், தயவு செய்து அன்போடு கூட முன்புக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாளும் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர், அருமை சகோதரர் தங்கமணி அண்ணனும் ஸ்டெல்லா அக்காவும் கடந்த வாரம் நேரம் கழித்து வந்ததுனாலே அவர்களுக்கு ஜெபிக்க முடியாமல் போய்விட்டது. கொஞ்சம் தயவு செய்து முன்னுக்கு வாங்க, அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஜெபிக்க வேண்டிய சகோதரர் வந்து
பாருங்கள் எல்லா காரியங்களும் சுருக்கமாய் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அன்பான இந்த பிள்ளைகளை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் தேவாதி தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் வருகிறோம் ராஜா. இந்த சபையை கூடி வந்தது எங்களோடு மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்தில் இந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக வருகிறோம் பிதாவே. போதகர்களும் போதகர் குடும்பத்தையும், மூப்பர்களும் மூப்பர்கள் குடும்பத்தையும் நீர் இம்மட்டுமாக காத்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த உடல் சுகத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவர்களை உம்முடைய ஆவியினாலே அவர்களை அபிஷேகப்படுத்தி உம்முடைய சித்தத்தை இங்கே செய்ய கிருபை செய்தல்லும் ராஜா. அப்பா, இந்த நகரத்தில் இருக்கும் ஏசிசி சபைக்காக வருகிறோம். அதில் இருக்கும் அதிகாரிகளுக்கும் அப்பா, போதகர் மார்களுக்கும், விசேஷ எல்லோருக்கும் நீர் இம்மட்டுமாக வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் அவர்களை உம்முடைய நிழலிலே அவர்கள் பாதுகாத்து வழிநடத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் சபையில் இங்கே இருக்கும் விசுவாசிகளுக்காக வருகிறோம் ராஜா. இந்த சபையில் ஒரு எழுப்புதலை நீர் ஊற்றுமாறு எங்களுக்கு வேண்டுகிறோம். எத்தனையோ கூட்டங்களில் நாங்கள் பங்கு பெற்றாலும் இங்கே ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்க அறிக்கையிட்டு எங்களை மன்னிப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. இன்னும் அதிகமாக உம்முடைய ஆவியை இந்த சபையிலே ஊற்றி சுவிசேஷ ஊழியங்கள், மற்ற ஆஸ்பத்திரி ஊழியங்கள், மற்ற எல்லா ஊழியங்களையும் இன்னும் அதிகமாக நாங்கள் வேலை செய்து உமக்காக அநேக ஆத்துமாக்களை இந்த சபையில் சேர்க்கவும். அப்பா, கடைசி காலத்தில் உம்முடைய எக்கால சத்தத்தை நாங்கள் எல்லோரும் எங்கள் காதுகள் துணிக்க எங்களுக்கு கிருபை செய்தல்லும் ராஜா. அப்பா, இந்த சபையில் வந்து சுவாசிகளாக இருக்கிறது அப்பா, வேலை இல்லாதவர்களுக்காகவும் அப்பா, இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு உமது சித்தத்தின்படி ஏற்ற வேலையிலே அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற வேலையை தாரும் ராஜா. இப்போது வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வேலைகளில் நல்ல ஒரு உத்தியோக உயர்வையும் ஊதிய உயர்வையும் தாரும் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இந்த விசுவாசிகள் எல்லோரும் இதனால் உம்முடைய அன்பிலும் உம்முடைய ஆதரவிலும் வளர்ந்து உம்முடைய தசம பாகத்தில் அவர்கள் கிரமமாக கொடுக்க கிருபை செய்தல்லும் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடல் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக வருகிறோம் ராஜா. இந்த சபையிலும் இந்த சபையின் உறவினர்களும் சுகவீனமாக இருப்பவர்களுக்காக அப்பா உம்மிடம் வருகிறோம். நீரே யெகோவா ரஃபாவாக இருந்து அவர்களை சுகவீனத்திலிருந்து பலப்படுத்தி சுகமாக்கி அருளும் ராஜா. அதனால் இங்கே அநேக சாட்சிகள் உண்டு செய்ய கிருபை செய்யும் ராஜா. மேலுமாக இந்த உலக சமாதானத்துக்காகவும், ஸ்ரீலங்கா சமாதானத்திற்காகவும், எருசலேமின் சமாதானத்துக்காகவும், இஸ்ரேவேலின் சமாதானத்துக்காகவும், ஆஸ்திரேலியாவின் சமாதானத்திற்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இங்கே எல்லா காரியங்களிலும் இந்த உலகத்தில் நடக்கும் காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். நீர் சொன்னபடியே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற ராஜா. இதிலும் எங்களை முற்றிலுமாக எல்லா விபத்து சமாதானம் இல்லாத காரியங்களிலிருந்து எங்களை தப்புவித்து எங்களை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்து இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா கிறிஸ்துவர்களையும் நீ காப்பாற்றி வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இவர்கள் எல்லோரும் உத்தமமும் உண்மையுமாக இருந்து உண்மையே பற்றி கொண்டு உம்முடைய ரட்சிப்பில் பூரணப்பட கிருபை செய்தல்லும் ராஜா. அப்பா, இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் வரும் இந்த தேர்தலுக்காக உமக்கு வருகிறோம் ராஜா. அரசாளுகிறவர்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்யும்போது உமக்கேற்றபடி உம்முடைய நியாயங்களையும் கற்பனைகளையும் நீதிகளையும் ஏற்று அதன்படி அவர்கள் சட்ட திட்டங்கள் வகுக்க கிருபை செய்தல்லும் ராஜா. எத்தனையோ சட்டங்கள் உமக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறது ராஜா. அப்பா, நீர் அதை அறிந்திருக்கிறீர். அப்பா, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நிறுத்தவும் அதை இல்லாமல் செய்யவும் உங்களால் முடியும் ராஜா. அப்பா, உம்முடைய வருகைக்குள் காரியங்கள் எல்லாம் வராமல் இருக்க கிருபை செய்தல்லும் இவர். அப்பா, இந்த
மெல்பர்ன் நகரிலே மதுபானம் போதை பொருட்களுக்காகவும் இந்த டேப்லெட் சமாஜ் காரியங்களில் அநேக வாலிபர்களும் மக்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களுக்காக வருகிறோம் ராஜா. அப்பா அவர்களை, அவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை காணவும் உண்மையிலே அவர்கள் சமாதானம் பெறவும் நீர் கிருபை செய்தல்லும் ராஜா. அப்பா இம்மட்டுமாக எங்களை நீர் ரட்சித்தீர், எங்களை உம்முடைய வெளிச்சத்தை காண கிருபை செய்தீர் ராஜா. அதே போல் அவர்களையும் உம்முடைய வெளிச்சத்தை கண்டு உம்மிலே ரட்சிப்படைய கிருபை செய்தல்லும் ராஜா. நீர் ஒருவரே உலகத்தின் ரட்சகர் என்று அவர்கள் அறிய கிருபை செய்யும் ராஜா. அந்த காரியங்களில் அவர்களுக்கு இருக்கும் அந்த அசுத்த ஆவி எடுத்து போட்டல்லும் ராஜா. இந்த நகரத்திலிருந்து எடுத்து போட்டல்லும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ராஜா. அப்பா இந்த வாரம் திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாடும் பிள்ளைகளுக்காக வருகிறோம் ராஜா. இவர்கள் இன்மட்டுமாக இந்த வருடம் கடந்த வருடத்தில் நீர் இருந்தது போல இந்த வருடமும் அவருக்கு யோகாவாக இருந்து இரட்டிப்பான நன்மையை கொடுத்து உமது அன்பிலும் உமது விசுவாசத்திலும் இன்னும் அதிகமாக வளர கிருபை செய்துள்ளும். இவை யாவும் எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் தகப்பனே. ஆமே. கர்த்தரவர்களை ஆசீர்வதிப்பாராக. சுருக்கமாக சிறிய சாட்சிகள். சகோதரி நித்யா இல்லை, அப்புறம் தானே சகோதரி சுசீமா, சீக்கிரம் வாங்க. ஃபேமிலி ஜெபம் நடந்தது. அப்போ தொடர்ந்து நான் 5 நாள் வந்துக்கிட்டு இருந்தேன். ஷேனுக்கு சரியான வீசிங்காக இருந்தது. போன வெதர் வந்து அவருக்கு சரியான சுகம் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் 5 வாட்டி நின்றேன். 5 வாட்டியும் நான் ப்ரே பண்ணேன். கடைசி அவர் ஐசியூ எடுத்துகிட்டு போனாங்க. அப்பையும் ப்ரேயரில் நின்று கர்த்தர் சுகத்தை கொடுத்தாரு. அப்போ நான் தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன். அப்போ 5 வருஷம் கர்த்தர் தாமே நீரே பாதுகாத்து கொள்ளணும் ஏசப்பா. எப்பவுமே ஏசப்பா ஹாஸ்பிட்டல் போகாதபடியும் அப்பா ஏசப்பா சேனை பலப்படுத்தி எல்லா காலத்தை படுத்தவன் நீர் தகப்பனே எல்லாவற்றையும் விலைக்கு கர்த்தத்தாமே பாதுகாத்து கொள்ளணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்போ நான் பாஸ்டர்டே சொன்னேன், பாஸ்டர் அம்மாவுடைய சொன்னேன், அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அப்போ பாஸ்டர் இங்கே அந்த 5 நாள் ப்ரேயரை சொன்னார், நீர் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண. அப்போ நான் 21 நாள் பொருத்தனை பண்ணேன். அப்போ 3வது நாளே ஷேனுக்கு வீசிங் நின்றுச்சு. வீசிங்காக தான் இருந்தது. நான் அதுக்கு முன்னாடி மறந்து எடுத்து டாக்டர்கிட்டயே கூட்டிகிட்டு போனேன். அப்போ டாக்டர் சொன்னாங்க, இதுக்கு மேலே என்னால் மெடிக்கேஷன் கொடுக்க முடியாது, உனக்கு ரொம்ப இதாக இருந்தால் நீ ஹாஸ்பிட்டலில் போய் தான் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு. நான் அப்படியெல்லாம் பண்ணலை சொல்லிட்டு நான் இங்கே தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் சொன்ன பொருத்தின ஜெபத்தை ஏறெடுத்தேன். அப்போ 3வது நாள் இயேசு கிறிஸ்து என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதுக்கு நன்றி. இந்த நாளிலேயும் நமது மத்தியிலே அருமையான சகோதரர் தேவானந்தும் அவருடைய அருமை மனைவியும் இங்கே வந்திருக்கிறாங்க. நம்முடைய அருமையான பிள்ளைகள் ஜோயல் சலோமி, சலோமியினுடைய தகப்பனாரும் தாயாரும் வந்திருக்கிறாங்க. அருமையான தம்பதியரை எழும்பி நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த பிள்ளைங்க சொன்னாங்கன்னு அவங்களுக்கு திருமண ஆண்டு விழா எத்தனாவது 20 anniversary எத்தனாவது அனிவர்சரி 25வது திருமண ஆண்டு விழா. நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னா எப்படி தட்டணும்னா ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் மேலே வர்ற மாதிரி தட்டணும். அத்தவங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான குடும்பத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். நல்ல வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தனி ஜபத்தில் அந்த குடும்பத்தை நினையுங்க. தேவன் தாமே நியூசிலாண்டிலிருந்து அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா தங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கணும்னு சொல்லி அதே வேளையில் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமத்தில் அந்த அருமையான தகப்பனையும் தாயையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே அவர்களுக்கு இன்னும் அடுத்த 25 ஆண்டுகள் தேவ கிருபையிலே அதிகமாய் பலப்பட, தேவ கிருபையிலே இன்னும் உயர்ந்திருக்க கர்த்தர் இரக்கம் செய்வாராக. ஆமென். ப்ளீஸ் கைண்ட்லி பி சீட்டட். பிரியமானவர்களே, நான் இந்த வேளையில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் ஏ வீடியோ, அதாவது ஒரு துதி ஆராதனை. பெத்தேலில் ஒரு துதி ஆராதனைன்னா நீங்கள் நல்லா செய்கிறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும். அதுக்காக முதலாவது உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள இன்னைக்கு மகள் சொன்னால டைனமைட் வெடித்து கிளம்புறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிளம்பும். சரியா, இந்த வீடியோவை பாருங்கள்.
அது போல நீங்களும் வந்துட்டு பாடி ஆராதித்து துதிக்கணும்ன்றது என்னுடைய வாஞ்சை. கர்த்தர் தாமே உங்கள் கால்களுக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார், உங்கள் கைகளுக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆல் யங் சில்ட்ரன் பிளீஸ் கைண்ட்லி வாட்ச் திஸ் வீடியோ. ஐ வாண்ட் யூ ஆல் டு வர்ஷிப் மை லார்ட் அண்ட் யுவர் லார்ட் இன் திஸ் மேனர். இப்படி நீங்க வந்து துதித்து ஆராதிக்கணும், இதை நீங்க செய்யணும். பிளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் தென் வில் கோ ஃபார் த மெசேஜ். எஸ் லிடியா. That's all? Okay, right. Take your time. அது முடியும் எண்டில் வந்துட்டு, at the end of the service, we will do. Thank you very much for that. And God bless you. Hallelujah. Sunday school, you can go to your classes and may God bless you in every your learning methods. God bless you. சபையார் யாவரும் எழும்பி நின்ற வண்ணமாக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். Let's all stand together and let's read Luke chapter 15 from verse 11 to 20. லூக்கா 15 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 20 வசனம் வரை நாம் வாசிக்க எல்லோருமாய் ஆயத்தப்படுவோம். லூக் சாப்டர் 15 வேர்ஸ் 11 டு 20. அண்ட் ஆஃப்டர் ரீடிங் திஸ் அண்ட் ஆஃப்டர் சிங்கிங் த சாங் டீன்ஸ் யூ வில் பி ஹேவிங் யுவர் செஷன் அண்ட் அப்ஸ்டர்ஸ் வித் யுவர் மென்டோர். வாசிப்போம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அடித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். மலையே உமக்கே ஸ்தோத்திர, எந்த ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திர, உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திர, உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திர. உமக்கே சோத்திர, எந்த ரட்சகரே உமக்கே சோத்திர. மார்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே,
எந்த அடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜீவனும் நீரே. கரம் கட்டி பாடுவோமா. மான்கள் நீரோனை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம் எந்த கோட்டையும் எந்த ஜீவனும் நீரே. எந்த கண்மலை உமக்கே ஸ்தோத்திரம். எந்த ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து கருத்தாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்மணி போல கரிசனை உள்ளவரே. எந்த கண்மலையே உமக்கே சோத்திர. எந்த ரட்சகரே உமக்கே சோத்திர. உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே சோத்திர. உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் சோத்திர. எந்த கண்மலையே உமக்கே சோத்திர. எந்த ரட்சகரே உமக்கே சோத்திர. நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. உமது தகப்பனே ஆண்டவரே, பெரிதான கிருபை எங்களோடு கூட இருக்கும்படிக்காகவும் இந்த வசனத்தை ஆண்டவரே தகப்பனே தியானிக்கிற வேளையிலே தேவ கரம் எங்களோடு கூட இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தையும் உணர்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். Mercy or grace? இரக்கமா கிருபையா? அருமையானவர்களே, இரக்கமும் கிருபையும் வேதத்திலே சொல்லப்பட்டாலும் அவை எல்லாமே ஒன்று போல தெரியும். ஆனால் வேத வசனத்தினுடைய ஆழத்திலே பார்க்கும் பொழுது இரக்கமும் கிருபையும் வெவ்வேறு. Mercy and grace are not similar. They both are different. இரண்டுமே வித்தியாசமான காரியம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12:9 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் வேதத்திலே எத்தனையோ இடங்களிலே கிருபையை குறித்து சொல்லியிருந்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே பரிசுத்த பவுல் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் 130 தடவை இந்த கிருபையை குறித்து பேசுகிறார். பவுல் ஸ்பீக்ஸ் அபவுட் 130 times அபவுட் திஸ் கிரேஸ், நாட் அபவுட் மர்சி பட் அபவுட் திஸ் கிரேஸ். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியர் 12 அவருக்கு சாதாரண அனுபவம் அல்ல, 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனுபவம். எ மேன் ஹூ ஹேட் heavenly experiences, a dedicated man, a committed person, a faithful follower of Jesus Christ. இயேசுவை பின்பற்றுவதிலே, இயேசுவுக்காக காரியங்களை செய்வதிலே, ஊழியங்கள் செய்வதிலே மிகவும் முன்னோட்டமாக முன் உதாரணமாக திகழ்கிற பரிசுத்த பவுல், he had experience that he went up to the third heaven, 3வது வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அங்கு தேவதூதர்கள் பேசுகிற பல பாஷைகளை கேட்டிருக்கிறார். அப்படியெல்லாம் கேட்ட பரிசுத்த பவுலுக்கு அவர் சரீரத்திலே ஒரு முள் இருந்தது. அதற்காக 3 வேத வசனம் சொல்கிறது, என் சரீரத்திலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் வேண்டிக் கொண்டேன். 3 தரம் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னா 3 முறை ஜபம் பண்ணார்னு அர்த்தம் இல்ல. On 3 different occasions he pleaded to God's mercy and grace. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று அவர் ஜெபித்திருக்கிறார்.
ஆனால் அதற்கு அவர் கிடைத்த பதில், மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க பாப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, பலவீனம் நீங்க வேண்டும். இது பவுலினுடைய ஜெபம். பலவீனம், the weakness has to go from Paul's body. நீங்க எல்லாரும் யோசிக்காதீங்க, பொதுவா பலவீனம் என்று சொன்னாலே நிறைய பேருடைய இதயத்துல பாவத்தை எண்ணித்தான் பலவீனம் பலவீனம்னுவாங்க. பரிசுத்த பவுல் இங்கு பலவீனம் என்று எழுதுவது பாவத்தை குறித்தான காரியம் அல்ல. பாவத்தை குறித்து அவர் சொல்லவில்லை, மாறாக சரீரத்துல ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? கர்த்தருக்காக பலமாய் நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், ஆனால் நிற்க முடியாமல் தவிக்கிறோம். அதான் பலவீனம். ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் ஜெபம் பண்ண முடியாமல் தடுமாறுகிறோம். அது பலவீனம். விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று உறுதி எடுக்கிறோம், ஆனால் விசுவாசத்திலே அடிக்கடி தவறி போகிறோம், அடிக்கடி சந்தேகப்படுகிறோம். கர்த்தர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்று நாம் தடுமாறுகிறோம். இது பலவீனம். என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல பரிசுத்த பவுல் அவர் முள் தன்னை விட்டு நீங்கணும், தன்னுடைய பாடியில, in his earthly body he suffered through something, he want that to be removed from his body. He is pleading to God's mercy. தேவனுடைய இரக்கங்களை கேட்கிறார். என்ன கேட்கிறார் என்றால், இந்த முள்ளு என்னை விட்டு நீங்கட்டும், இந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. ஆகவே சரீரத்தில் இருக்கிற முள், அந்த வியாதி நீங்குவது இரக்கம். ஆனா வியாதி நீங்காம வியாதி இருக்கும், ஆனா வியாதியை குறித்து நினைவே இல்லாதபடி தேவ பலன் பவுலின் மேல இறங்குவது தேவ கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வியாதி நீங்கி போவது இரக்கம், ஆனா வியாதி இருந்தாலும் வியாதியை குறித்த நினைவே வராதபடி, அந்த வியாதியினுடைய வருத்தமே தெரியாதபடி தேவ பலன் அவர் மேல இறங்குகிறதே, நம்மேல வருகிறதே, அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அன்றைக்கு மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகிறார். ஈசாக்கின் மேல ஆபிரகாமுடைய கத்தி இறங்கணும். கத்தி இறங்குகிற வேளையிலே ஆதியாகமம் 22:12 அங்கு சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல கையை போடாதே. கர்த்தர் சொல்றாரு, டோன்ட் புட் யுவர் ஹேண்ட் அப்பான் யுவர் சைல்ட், உன் மகன் மேல கையை போடாதே என்று சொல்லி. அது இரக்கம், அது இரக்கம். ஈசாக்கின் மேல கத்தி பாயாமல் தடுத்தது தேவனுடைய இரக்கம். ஆனால் ஈசாக்கு பலியாக ஒரு ஆட்டை மோரியாமலையிலே கொண்டு வந்தது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஆமென். என் அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரிடத்துல நம்ம பாருங்க, பொதுவாகவே நாம் தேவனுடைய இரக்கங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபை என்பதனுடைய அடையாளம் என்ன, கிருபை என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து இந்த காலை நேரத்துல இந்த ஊதாரி பிள்ளை, அதாவது ஊதாரி பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், மனம் திரும்பிய மகன், இந்த மனம் திரும்பிய மகனுடைய ஓமையில தேவன் இரக்கத்தையும் எப்படி பாராட்டினாரு, கிருபையும் எப்படி பாராட்டினார் என்பதை குறித்து உங்களுக்கு நான் கொஞ்சம் காரியங்களை விளக்க விரும்புகிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, பரிசுத்த பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே போகிறார். பரிசுத்த பவுல் தமஸ்குக்கு போகிற வழியிலே கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக போகிறார். He is going to invade all the Christians. He wants to abolish the Christianity. ஆகவே பரிசுத்த பவுல் அப்படி வேகமாக போகும் பொழுது தேவன் அவரை சந்தித்து ரட்சித்தாரே, அது பரிசுத்த பவுலை ரட்சித்ததே தேவனுடைய இரக்கம். ரட்சித்த பவுலை அப்போஸ்தலனாக மாற்றியதே தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, நம்முடைய விருப்பத்தின்படி தேவன் செய்வது இரக்கம், தேவனுடைய விருப்பத்தின்படி நமக்கு செய்வது கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு இரக்கம் வேணுமா, கிருபை வேணுமா, எது வேணும், எது வேணும்? என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த லூக்கா சுவிசேஷம் இந்த 15 வாசித்த வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்வோம். தேவன் இரக்கத்தை எப்படி பாராட்டினார், கிருபைக்கு அவன் எப்படி பாத்திரமானா இருந்தான் என்பதை குறித்து இந்த காலை வழியில உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல வாஞ்சிக்கிறேன். வேற எங்கேயுமே போக போறதில்லை. லூக்கா 15:11-12 வசனங்களை வாசிங்க. அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். தகப்பனை பார்த்து இளைய குமாரன் வந்து கேட்கிறான், ஆஸ்தியில எனக்கு வரும் பங்கை எனக்கு பிரித்து கொடு. அவன் சட்டப்படி கேட்கிறான், நியாயப்படி. நியாயப்படி அவன் கேட்பது சரி. ஏனென்றால் தகப்பன், வேதம் சொல்கிறது, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கிறான்,
ஆசையை சேர்த்து வைக்கிறானா? நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். சரி, கவனிங்க, நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பிதாக்களுடைய ஆஸ்தி பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆகவே ஒரு தகப்பனும் தாயும் தங்கள் சேர்த்து வைக்கிற காரியங்கள், தங்கள் சேமித்து வைக்கிற சேமிப்பு பணம், இதெல்லாம் யாருக்குன்னா தான் உண்டு உறங்கி வாழ்ந்து தான் இஷ்டப்படி செலவு பண்றதுக்கு இல்ல. அப்பா அம்மாருங்கெல்லாம் கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு சேர்த்து வைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோரே பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? சத்தமே இல்லை பாரு. பெற்றோரே பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும்? போக்கு ஆஸ்தி இல்ல, பொக்கிஷம் ஆஸ்தியை விட வேண்டும். அல்லேலூயா. என் பிரியமான சிலர்லாம் நல்லா யோசிப்பாங்க, எப்படின்னா நான் சேர்த்து வைக்கிறேன், என் காலத்துக்கு பின்னால நீ எடுத்துக்கோன்னு சொல்லி. இங்க அப்படிதான் இந்த முறை இருந்தது. ஈஸ்டர்ன் கண்ட்ரியில இருந்த முறையை சொல்றேன். இந்த மகன் வந்து கேட்கிறான், சட்டப்படி அவன் கேட்கிறான், அப்பா எனக்கு வரும் பங்கை எனக்கு கொடுக்கும். அவன் அதிகமா கேட்கல, 50-50 கேட்கல. அந்த மகன், அந்த தகப்பனு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள்? 2 குமாரர்கள். ஆனா வேத வசனத்தின்படி, அந்த நாட்களின் சட்டத்தின்படி மூத்தவனுக்கு என்ன சேரணும்? சேஷ்ட புத்திர பாகம், அதாவது 3/2 யாருக்கு போய் சேரணும்? மூத்த மகனுக்கு போய் சேரணும். வாசிங்க, உபாகமம் 21 உபாகம் 21 15-17 உள்ள பகுதியை வாசிங்க. டியூட்ரானமி 21:15-17. 2 மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும், இது பழைய ஏற்பாட்டு காலம், அதனால தப்ப யாரும் நினைச்சிடாதீங்க. ஆகவே வாசிங்க, மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவர்களின் புத்திரனானாலும், நிதானமா, முதல் பிறந்தவன் வெறுக்கப்பட்ட புத்திரனானாலும், தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல், விரும்பப்பட்டவர்களிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவர்களிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. 2 மனைவி இருந்து ஒருத்திய வெறுத்து இடத்துல விருப்பமா இருந்தாலும், பிள்ளை பிறக்கும் போது வெறுக்கப்பட்டவள் தான் மூத்த பிள்ளையை பெற்றாள்னா, அவ பிடிக்கலனாலும் அவ பிள்ளைக்கு தான் அவன் சுதந்திரத்தை வைக்கணும். இது சட்டம், இது சட்டம். இங்க மகன் வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு 50-50 கேட்கல, 2/1 கேட்கல. அவன் கேட்கிறான், எனக்கு வரும் பங்கை எனக்கு கொடுங்க. பிரியமானவர்களே, கவனித்து பாருங்க, தகப்பனுடைய இரக்கத்தை பாருங்க. பொதுவாகவே தகப்பனுடைய அந்த நியாயம் என்ன சொல்லுகிறதுன்னா, அதே சட்டம் இன்னொரு சட்டத்தையும் சொல்லுகிறது. தகப்பன் மரித்த பின்புதான் கிழக்கத்திய நாடுகளில சுதந்திரத்தை பிரிச்சு கொடுப்பாங்க. தகப்பன் தன்னுடைய மரணத்தின் நாளிலே வரும் பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் பங்கை எல்லாம் அவர்கள் உறுதியாக்குவார்கள். ஈசாக்கும் தன் மரண நாள் இன்னதென்று அவன் தெரியாத பொழுது தன் மகனை கூப்பிட்டு சொல்றான், எப்ப என் மரணம் வரும்னு எனக்கு தெரியாது, நான் பங்கை பிரிச்சு கொடுக்கணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், நீ போய் காட்டுக்கு போய் எனக்கு சமைச்சு கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். ஆபிரகாமை எடுத்து பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கெல்லாம் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டான். ஈசாக்குக்கோ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்தான். அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் முதிர் வயதிலே மரித்து தன் ஜனத்தாரோடு அடக்கம் பண்ணப்பட்டான். ஆகவே சொத்து பிரிக்கும் பொழுது அடுத்து ஒரு சம்பவம் என்ன நடக்கும் என்று சொன்னால், வீட்டில மூத்த தலையா இருக்கிறவர் தன்னுடைய ஜீவனை விட்டு விடுவார். அவர் வாழ்க்கை முடியும் பொழுது அந்த சொத்தை பிரித்து அதனுடைய காரியத்தை சரி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்போ 2 சட்டம் இருக்கிறது. ஒரு சட்டம், நியாயமாய் எனக்கு வரும் பங்கை தரணும். இன்னொரு சட்டம் சொல்லுகிறது, தரணும், ஆனா தகப்பனுடைய மரணத்துக்கு பின்னாலதான் அது தரப்படும். ஆனா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த அருமையான தகப்பனுடைய இரக்கத்தை பாருங்க. வாசிங்க, மரணம் அந்த மகன் சொல்றான் பாருங்க, மறுபடியும் அந்த லூக்கா 15:12 வாசிங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர, எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டுமா? அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்தபடி அவன் என்ன செய்தாரு? ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்துட்டார். அப்பா வந்துட்டு, என் மரணத்துக்கு பின்னால்தான் இது வரணும், என் மரணத்துக்கு பின்னால்தான் நீ எதிர்க்கணும், நீ இதை கேட்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனா இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, அடுத்த 3 வசனத்தை வாசிங்க, 13 வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு, இளைய மகன் என்ன செய்யறான்? எல்லாவற்றையும். அப்ப பாருங்க, தகப்பனிடத்துல நிலம் இருந்தது, தகப்பனிடத்துல ஆடு மாடு இருந்தது,
தகப்பனிடத்துல பலவிதமான பொருள்கள் இருந்தது. பிரிக்கும் பொழுது, சொத்து பிரிக்கும் பொழுது, ஆட்டை கொடுத்து, மாட்டை கொடுத்து, நிலத்தை கொடுத்தா அந்த இளைய மகன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இளைய மகன் என்ன செய்யறான்னா பாக்குறான், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டை கொடுத்து ஆட்டை நான் எங்க ஓட்டிக்கிட்டு போக, மாட்டை நான் எங்க ஓட்டிட்டு போக, என்னால் அது முடியாது. ஆகவே அதற்கான விலைக்கிரயம், பிரியமானவர்களே, தகப்பனே அந்த முழு சொத்தினுடைய பங்கு என்ன என்பதை அறிந்து அதனுடைய முழு விலைக்கிரயத்தை பணமாக அவனுக்கு கொடுத்து தானே நல்ல கவனிங்க, தகப்பனே அந்த பிள்ளையினிடத்திலிருந்து அந்த சொத்து முழுவதையும் விலைக்கிரயமாய் வாங்கி அதற்கான பணம் முழுவதையும் அந்த இளைய மகன் கையில் கொடுக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு பின்பு அவன் தூர தேசத்துக்கு பிரயாணமாய் போகிறான். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, அந்த தகப்பனுடைய இரக்கம் பாருங்க. ஐ வில் கிவ், நானே கொடுக்கிறேன், என் மரணம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே விலைக்கிரயம் செலுத்தி உன்னுடைய காரியங்கள், உனக்கு வரும் பங்கில் இருக்கிற எல்லாவற்றுக்கான சொத்து மதிப்பு முழுவதையும் அதற்கான கிரயத்தை நானே கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த தகப்பன் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய அனைத்து சொத்தையும் எல்லாவற்றையும் சரியாக மூன்றில் ஒரு பங்கு பிரித்தெடுத்து, அந்த பிரித்தெடுத்த அந்த ஒரு பங்குக்கான விலைக்கிரயத்தை தகப்பனே மகன் கையிலே கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, சட்டத்தின்படி நாமும் நம்முடைய வாழ்க்கையில நல்லா கவனித்து பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம கேட்பதற்கு உரிமை இல்லை என்றாலும், நாம் எத்தனையோ ஜபங்களை ஜபித்திருப்போம், அந்த ஜபங்களுக்கு நாம பாத்திரவான்களா இல்லை என்றாலும் இன்றைய வரைக்கும் அந்த ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். காரணம், தேவன் நம் மேலே பாராட்டின இரக்கமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லையிலே சொல்லுங்க, உண்மையில என் மேல கர்த்தர் பாராட்டின இரக்கம். இன்றைக்கு நாம ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய பெரிய இரக்கம் தெரியுமா? எவ்வளவு பெரிய இரக்கம் தெரியுமா? அருமையான மகன் நித்தின சின்ன குழந்தையா, ஒன்றரை வயசு குழந்தையா இருக்கும் பொழுது இதே அருமையான சகோதரர் தங்கமணி வீட்டிலிருந்து நான் கூட்டிட்டு வர்றேன், நான் கூட்டிட்டு வர்றேன், இரவெல்லாம் பிரயாணம் பண்ணி 16 மணி நேரம் பஸ் பிரயாணம் முடித்து வேலூர்ல வந்து இறங்கி வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாலத்திலே போய் கொண்டிருக்கிறோம். திடீர்னு ஒரு சத்தம், எங்களுடைய ஆட்டோவில் வந்துட்டு ஏறக்குறைய பாதி ஆட்டோ அப்படியே முழுவதுமாக என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரு பின்னால் வந்த லாரி அழுத்தி போட்டு அப்படியே பாதி ஆட்டோ நசுங்கே நசுங்கிடுச்சு. எப்பொழுதும் ரெண்டு பேரா உட்காரவங்க அன்றைக்கு பார்த்து மடியில் உட்கார வைத்துக் கொண்டிருந்தேன் பிள்ளைய. என்றைக்கோ ஜீவன் போயிருக்க வேண்டிய, என் ஜீவனும் போயிருக்கணும், என்னுடைய மகனுடைய ஜீவனும் போயிருக்கணும். ஆனால் அந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, அந்த நாட்களிலே கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளை கிடையாது. ஆனாலும் என் ஜீவனை மரணத்துக்கு தப்புவித்தது தேவனுடைய பெரிதான இரக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய இரக்கம் தெரியுமா? வெடிமருந்து தொழிற்சாலையில வேலை செய்து கொண்டிருந்தேன், எத்தனையோ முறை வெடிமருந்து அழுத்தும் பொழுது உள்ள போய் நின்று எப்படி அழுத்துகிறது என்று பார்த்திருக்கிறேன். ஆனா உள்ள போகவே கூடாது, சட்டத்தின்படி நான் உள்ள போகக்கூடாது. எனக்கு பின்னால அந்த இடத்துல இருந்து வந்த பிறகு எத்தனையோ உயிர் பலி, உள்ளே போய் நின்ற எத்தனையோ பேர், 23 பேர், 100 பேர் என்று அந்த இடத்துல மரணத்தை சந்தித்திருக்கிறாங்க. சரீரமே கண்டெடுக்கப்படாதபடிக்கு வாரி துடைத்து எடுத்து ஒரு சிறிய பெட்டியிலே போடுகிற அளவுக்கு அவங்க சரீரம் எல்லாம் தூள் தூளா போனது. அவ்வளவு பெரிய பயங்கரமான அந்த வெடி விபத்து நடந்திருக்கிறது. ஆனா எத்தனையோ முறை உள்ளே போய் நின்ற என்னுடைய ஜீவன் தேவனுடைய பார்வைக்கு அருமையாயிருந்தது, என்னை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். இவ்வளவும் காரணம், இன்றைய வரைக்கும் நீங்களும் நானும் நம்ம ஜீவனோடு இருப்பதே அது தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. It is out of God's mercy that we are still alive here. என் அன்பான சகோதரனே, சகோதரி, இந்த தகப்பனை பாருங்க, அவரே எல்லாவற்றையும் சேர்த்து, அவரே அந்த காரியங்களை பங்கிட்டு, அவரே அந்த காரியங்களுக்கான விலைக்கிரயத்தை செலுத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்க லூக்கா 15:12 மறுபடியும் வாசிங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். பங்கிட்டு கொடுக்கிறார் பாருங்க. மூத்த இளைய மகனுக்கு மாத்திரம் கொடுக்கல, எத்தனை பேர் கொடுத்திருக்காரு வாசிங்க. ரெண்டு பேரையும் கேட்டு, ரெண்டு பேர், மூத்த மகன் கேட்கல, ஆனா மூத்த மகனுக்கும் அவனுக்கு சேர வேண்டிய ரெண்டு பாகத்தை கொடுத்து, இளைய மகனுக்கு அவனுக்கு சேர வேண்டிய ஒரு பாகத்தை கொடுத்து, அந்த ஒரு பாகத்துக்கான விலைக்கிரயத்தையும் தகப்பனை செலுத்தி வாங்கி அவன் கையில பணமாக தருகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரி, நாம நியாயப்படி தண்டிக்கப்பட வேண்டியவங்க, சட்டத்தின்படி நாம தண்டிக்கப்பட வேண்டியவங்க, பாவத்துல பிறந்ததுனால நாம பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்வது போல அந்த மரணத்தை சந்தித்து நித்திய அழிவுக்கு நேராக நாம போக வேண்டியவங்க. ஆனா பிதா நம்மேலே வைத்த இரக்கத்தினாலே தன் குமாரனையே நமக்காக சிலுவையிலே விலைக்கிரயமாய் செலுத்தினார். அது பிதாவினுடைய இரக்கம். அந்த இரக்கத்தினாலே இன்றைக்கு நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க ரட்சிப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க பாவத்திலிருந்து விடுதலையான அந்த நாள் என்னுடைய அந்த ஆதி அன்பு, அந்த அன்பை நினைச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்றைக்கு தேவனுடைய பிரியமுள்ள வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நீங்க சொல்ல முடியுமா, கர்த்தர் என் பேரில் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி? இன்றைக்கு வேத வசனத்தை சங்கீதம் 149:4 சொல்லுகிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை மேல் கர்த்தர் தன் பிரியத்தை வைக்கிறார். தேவன் தன்னுடைய பிரியத்தை வைக்கிறார். இங்கு உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லோரும் நாம தைரியமா எழும்பி சொல்லலாம், கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அப்படி ஒரு வாழ்க்கை நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுவாரா, உன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி? இங்க பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை பாருங்க. விலைக்கரையும் அவரே செலுத்தி, ஏன்னா நிலத்தை கொடுக்க முடியாது, நிலத்தை கொடுத்தாம ஊருக்கு போக முடியாது, ஆட மாடை கொடுத்தாம ஓட்டிட்டு போக முடியாது, அவ்வளவும் இங்கே தான் இருக்கு. ஆனா அதற்கு ஈடான விலைக்கரையத்தை தகப்பனே அந்த பணத்தை தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறார். அதான் தகப்பனுடைய இரக்கம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிங்க லூக்கா 15:13 வசனத்தை வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போ. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகிறான். இளைய மகன் எங்கு போகிறான் என்று சொன்னால், தூர தேசம். அவன் புறப்பட்டு போகிற தேசம் ரொம்ப தூர தேசம். அருமையானவர்களே, எவ்வளவு தூரம் யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு தூரம் யாராவது சொல்லுங்க, எவ்வளவு தூரம்? அருமையானவர்களே, 1000 மைலா இல்ல 1000 கிலோமீட்டரா இல்ல 2 கிலோமீட்டரா 3 கிலோமீட்டரா சொல்ல முடியாது. வேதம் நமக்கு ஒன்றும் சொல்லல. ஆனா வேதம் தெளிவாய் சொல்கிறது, எது தூர தேசம். எது தெரியுமா தூர தேசம்? தகப்பனை விட்டு தூரம் போவதே, தகப்பனை விட்டு வெளியில போவதே தூர தேசமாக காணப்படுகிறது. தகப்பனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போவதே. என் அருமையான தேவ பிள்ளைகளை சிந்திச்சு பாருங்க, தேவனோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? கர்த்தரோடு உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், தேவனோடு உங்களுடைய உறவு தூரமாக இருந்தாலும், வேத வசனத்தை கடந்த சில நாட்களாய் வாசிப்பது கிடையாது, ஜபம் என்பதே உங்க வாழ்க்கையில கிடையாது, காலையில் எழுந்த உடனே துதிப்பது என்பதே கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனாலும் இன்றைய வரைக்கும் தேவன் உன்னை தன் பிள்ளையாய் பார்ப்பது தேவனுடைய இரக்கமாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் உன்னை தான் பிள்ளையாகவே பார்க்கிறாரே, அதற்கு காரணம் கர்த்தர் உன் மேல வைத்த இரக்கம். இந்த தகப்பனை பற்றி இவன் தூர போகிறான். அந்த நாட்களிலே ஒரு வழக்கம் உண்டு, ஒரு பிள்ளை தன்னுடைய இடத்தை விட்டு தகப்பனை விட்டு போகிறான் என்று சொன்னால், அதுவும் சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறான் என்று சொன்னால், நல்லா கவனிச்சு பாருங்க, சொத்தை பிரிக்கும் பொழுது தகப்பனுடைய வீட்டில் சொத்தை பிரிக்கிற அளவுக்கு நடந்ததுன்னு சொன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து அந்த ரெண்டாவது பிள்ளை யார் சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, தகப்பனே பிரிக்காம மகன் பிரிக்க சொல்லி கேட்டா, நீங்க உபாகம் 21 வீட்டில் போய் நிதானமா வாசித்து பாருங்க, அதன்படி சட்டத்தின்படி அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் கொல்லப்படணும். இங்க தகப்பன் தாம் பிள்ளைதான் தன்னிடத்துல இப்படி கேட்டான்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. அந்த நாட்களிலே ஒரு தகப்பனுக்கு ரொம்ப அவமானமான காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய சொத்துக்களை ஏலம் போடுவது, தன்னுடைய சொத்துக்களை வெளியே பப்ளிக் ஆக்ஷன், பப்ளிக் சேல், பொதுவாக தன்னுடைய சொத்தை ஏலம் விடுவது என்பது தகப்பனுக்கு அவமானமான காரியம். ஆனாலும் தகப்பன் அதை செய்து அந்த ஆஸ்தியில வருகிற பங்கை எடுத்து இளைய மகனுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுத்து ஊரார் எல்லாரும் பார்க்கிறாங்க, எங்கு போகிறாய்? ரொம்ப தூரம் போறேன். அப்பாவை விட்டுட்டு போறியா? ஆமா. அண்ணனை விட்டுட்டு போக போறியா? ஆமா. எல்லாரும் விட்டுட்டு போக போறியா? இந்த கிராமத்தை விட்டே போக போகிறாயா? ஆமா. அப்பொழுது ஒரு வழக்கம் உண்டு, ஒரு பானையை கொண்டு வருவார்கள், அந்த பானை நிறைய தண்ணீரை வைப்பார்கள், அந்த பானையை எடுத்து என்ன செய்வார்கள்னா, அந்த மகன் கையில கொடுத்து கீழே போட்டு உடனுவாங்க. அந்த மகன் கீழே போட்டு உடைத்த உடனே அந்த உடைத்த துண்டுகளும் கீழே சிந்தின தண்ணீர் அவனுக்கு சொல்லும், இனி உனக்கும் இந்த தகப்பனுக்கும், உனக்கும் இந்த வீட்டுக்கும், உனக்கும் இந்த கிராமத்துக்கும் எந்த தொடர்புமே இல்லை, உறவு அற்று போயிற்று என்று சொல்லி. இப்படிதான் அந்த மகன் கிளம்பி போகிறான். இது வழக்கத்தின்படி வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது, யூதருடைய பின்னணி சொல்லுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் அந்த பாத்திரத்தை உடைத்து அந்த மகனானவன் புறப்பட்டு போகிறான். அவன் புறப்பட்டு போனாலும் அவன் மேல தன் வீட்டில் இருக்கிற தகப்பன் வைத்த இரக்கமானது மாறாமல் இன்னும் அப்படியே இருந்தது. அல்லேலூயா. ஊர் சொன்னதே, இந்த ஊருக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிராமம் சொன்னதே, உனக்கும் இந்த வீட்டுக்கும் உறவு இல்லைன்னு. ஆனா தகப்பனுடைய இருதயம் சொல்லவே இல்லை, நீ ஓடினாலும், நீ தொலைந்து போனாலும், நீ காணாமல் போனாலும், இன்னும் நீ என்னுடைய மகன்தான் என்று பரலோகமானது அந்த இரக்கத்தை பாராட்டினதாக இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நாமளும் தேவ உறவின் பாத்திரத்தை உடைத்து போட்டிருக்கிறோம்,
கத்தரோடு இருக்கிற உறவின் பாத்திரத்தை எத்தனையோ காரியங்களில அநியாயமாய் நாமே உடைத்து போட்டிருக்கிறோம். அப்படி உடைத்து போட்ட எத்தனையோ உறவுகள் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உனக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லையே, உனக்கும் தேவனுக்கும் இருந்த அன்பினுடைய பரிச்சயம் இல்லையே என்று எத்தனையோ காரியங்கள் சொல்லுகிறது. ஆனாலும் உலகம் அப்படி சொன்னாலும் தேவன் நம்மை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, உடைக்கப்பட்ட பாத்திரம் அல்ல நீ, உன் பாத்திரம் என்னாலே நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த நீங்களே பாத்திரத்தை உடைத்திருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கும் பொழுது அந்த பாத்திரத்தை தலையை உயர்த்தி உன் பாத்திரத்தை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி உன்னை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இதாங்க ஆண்டவருடைய இரக்கம். அவருடைய இரக்கத்துக்கு அளவே கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, லூக்கா 15:13-14 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி, கர்த்தரை விட்டு தூரம் போகும் பொழுதே தானாக அந்த வாழ்க்கையில எது வந்து சேர்ந்து கொள்ளும் என்று சொன்னால் துன்மார்க்கம் வந்து சேர்ந்து கொள்ளும். ஆஸ்தியை நல்ல கவனிங்க, ஆஸ்தியை செலவழிக்க வேண்டும், ஆஸ்தியை பெருக்க வேண்டும். இந்த மகன் தூர தேசத்துக்கு போனது ஆஸ்தியை நிர்மூலமாக்கல, பெருக்கணும் தான் போனாரு. ஆனா தகப்பனை விட்டு தூரம் போகிற எந்த உறவுமே அது ஆசீர்வாதம் பெறாது. தேவனுடைய வீட்டை விட்டு தூரம் போகிற எந்த உறவுமே அது ஆசீர்வாதம் பெறாது. நீங்க கொஞ்சம் உங்க காலையில உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்க. ஆலயத்துக்கு வருவதற்கு நேரம் கழித்து வருகிறாயா? உன் கால் தூர தேசத்துக்கு ஓடுறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறாயா? ஜெபிப்பதற்கு தயக்கம் காட்டுகிறாயா? ஆராதனை நேரத்தில் கர்த்தரை துதித்து ஆடி பாடி மகிழாமல் இருதயத்தில் ஏதோ தானோ என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? உன் கால்கள் தூர தேசத்தின் பக்கமாக போக ஆயத்தம் ஆகிறது என்று அர்த்தம். ஆனாலும் தேவனுடைய கிருபை உன்னை சூழ்ந்திருக்கிறது, அவருடைய இரக்கம் உன்னை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் கர்த்தர் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கத்துக்கும் இந்த கிருபைக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு அளவு உண்டு. இங்க வாஸ்து பாருங்க, தூர தேசத்துக்கு போன அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்திகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டான். காணாம போன ஆடு புத்தியினத்தினால, அவுட் ஆஃப் ஃபூலிஷ்னஸ் அந்த ஆடு காணாம போச்சு. காணாம போன காசு அவுட் ஆஃப் கேர்ஃபுல் கேர்லெஸ்னஸ் கவனம் இல்லாமையினால காணாம போனது. ஆனா இந்த மகன் புத்தியினமா இல்ல, கவனமின்மையினால இல்ல, தெரிந்தே இவன் காணாமல் போனான். அல்லேலூயா. தெரிந்தே இவன் காணாம போனான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கிறீங்க? ஆனா இன்றைக்கும் தேவனுடைய இரக்கம் இன்னும் உங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த வசனங்கள் வழியாக கர்த்தருடைய இரக்கம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிங்க லூக்கா 15:14 வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்துல என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்றா? கொடிய பஞ்சம் உண்டாயிற்றா? பஞ்சம் இருந்தா கொஞ்சமாவது இருக்கும், பஞ்சகாலத்துல ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும். ஆனா கொடிய பஞ்சம்னா சுத்தமா டோட்டலி எம்டின்னு அர்த்தம். கொடிய பஞ்சம்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, பிரியமான சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்களே உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவருக்கு முன்பாக சமாதானம் நிறைவா இருக்கிறதா? இங்க பாருங்க, எல்லாம் செலவழிந்து கொடிய பஞ்சம் உண்டாகி, வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் என்ன செய்தான்? குறைவுபட தொடங்கின உடனே அவன் என்ன செய்திருக்கணும்? குறைவுபட தொடங்கின உடனே அவன் என்ன செய்திருக்கணும்? சரி, கானாவூர் கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே என்ன செய்தாங்க? ஓகே, கானாவூர் கல்யாணம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இங்க பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிரசங்க புத்தகத்தை மூடி என் ஆத்மாவே போட்டுடலாம். சரியா, எனக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் பி அலைவ், இந்த ஆராதனையில கொஞ்சம் உயிர் உள்ள பிள்ளைகளாக இருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட உடனே என்ன செய்தாங்க? குறைவுபட்ட உடனே யார்கிட்ட வரணும்? ஆனா இவன் குறைவுபட தொடங்கினான். எல்லாவற்றிலையும் குறைவு, நிம்மதி இழந்து போயிட்டான். பொருளாதாரத்துல குறைவு, குடும்ப வாழ்க்கை எடுத்து பாருங்க, எல்லாமே நஷ்டம், எல்லாமே குறைவு குறைவு குறைவு, எல்லாமே டோட்டலி இஸ் எம்டி. கொடிய பஞ்சத்தின் காலத்துல இவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அவன் குறைவுபட தொடங்கின உடனே அவன் என்ன செய்தான்? அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். பாருங்க, உள்ள குறைவுபட தொடங்கின உடனே வர வேண்டியவர்கிட்ட வரல, அதற்கு மாறாக இஸ் ஃபைண்டிங் ட்ரைங் டு சி சப்ஸ்டிட்யூட்ஸ்.
வேறு விதமான காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறான், வேறு விதமான சில முறைகளை பார்க்க ஆரம்பிக்கிறான். குறைவுபட தொடங்கின உடனே அவன் தகப்பனுடைய இரக்கத்தை நினைச்சிருக்கணும், ஆனா தகப்பனுடைய இரக்கத்தை நினைக்கல, மாறாக தன்னுடைய பலத்தை நம்ப ஆரம்பித்தான். தன்னால முடியும், தன்னால சாதிக்க முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அந்த தேசத்து குடியானவன் ஒருத்தர் போய் ஒட்டி கொண்டான். வாசிங்க, 15 வாசிங்க. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அருமையானவனே, யூதனுக்கு இழிவான வேலை எந்த வேலை அப்படின்னா பன்றி மேய்க்கிற வேலை. யூதர்களுக்கு மிகவும் இழிவான வேலை என்ன வேலை? பன்றி மேய்ப்பது. பன்றியை ஒரு யூதன் மேய்க்கவே மாட்டான். வேதத்தின்படி லேவியர் ஆகமம் 17:17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டதின்படி பன்றியானது அசுத்தமான மிருகமா இருக்கிறபடினால ஒரு யூதன் அதை மேய்க்கவே மாட்டான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சொல்லியிருப்பாங்க ஊர்ல கிராமத்துல பண்ணையார் மகன் இப்ப என்ன மேய்க்கிறான், பண்ணையார் மகன் இப்ப என்ன மேய்க்கிறாரு, பன்றி மேய்க்கிறவர். ஒரு போவோம் சொல்லியிருப்பாங்க, நடந்து போகும்பொழுது இவன் யார் தெரியுமா, அந்த கிராமத்தில் இருக்கிற பண்ணையாருடைய மகன். இன்னைக்கு என்ன செய்யறான், பன்றி மேய்த்து கொண்டிருக்கிறான். அருமையானவர்களே, காரணம் என்னன்னா தகப்பனுடைய இரக்கத்தை அவன் இன்னும் நிறைக்கல. இன்னும் அவனுடைய தகப்பனுடைய இரக்கத்தை அவன் நினைப்பதற்கு அவனுடைய இருதயமானது இதமியப்படல. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க காலை வழியில பாருங்க, சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதாவது குறை இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில எங்கெங்க குறைவுபட்டிருக்கிறீங்க? உங்க உறவுகள்ல எங்க குறைவுபட்டிருக்கிறீங்க? உங்க சமாதானத்துல எங்க குறைவுபட்டிருக்கிறீங்க? உங்க பொருளாதார உங்க ஃபைனான்சஸ்ல எங்க குறைவுபட்டிருக்கிறீங்க? சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நீங்க எல்லாரும் நல்லா வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய விருப்பம், அதான் ஆண்டவருடைய விருப்பம், அதான் ஆண்டவருடைய கிருபை. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆத்மா தேவனுக்குள்ள களி கூறுகிறதா? அருமையானவர்களே, ஆத்மா மாத்திரம் தேவனுக்குள்ளே களி கூறுமே என்று சொன்னால் என் நிலைமையிலும் மனரம்மியமா இருக்க கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து கொண்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் வீட்டில் நாய் வளர்க்குறீங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்கு இருக்கிற ஒரு தனிப்பட்ட குணத்தை சொல்றேன். ஜெர்மன் ஷெப்பர்ட், பொதுவாக ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வந்து வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்ன சம்பவம் அப்படின்னா, ஒரு எஜமானர் எப்பொழுதுமே அந்த நாயை வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு அவர் இரவில் படுத்து உறங்குவார். அதனுடைய வேலை என்னென்னா வீட்டை காவல் காக்கிறது, வீட்டை சுற்றி என்ன செய்யணுது, காவல் காக்கணும். ஆனால் யாராவது அந்நியர் உள்ளே வந்துட்டா அந்த நாய் என்ன செய்யும் சொல்லுங்களேன், குலைக்க ஆரம்பிக்கும். சரி, இந்த நாய் என்ன செய்து, ஒரு நாள் இருக்கும் பொழுது வீட்டு கூரை வழியா திடீர்னு ஒரு ஆள் வந்து உள்ள வீட்டுக்குள்ள ஓட்டை பிரித்து இறங்கிட்டார். இந்த நாய் சத்தம் போட ஆரம்பிச்சது. தன் எஜமானனை எப்படியாவது அலர்ட் பண்ணும் என்று சொல்லி அது என்ன செய்து, எப்படி சத்தம் போட்டிருக்கோம், இல்லை அது எப்படி சத்தம் போட்டிருக்கோம் சொல்லுங்க. சரி, எப்படி குறைச்சிருக்கோம் சொல்லுங்க, சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன், 1 2 3. சரியா? ஆனா நீங்க நல்லா கவனிங்க, நம்ம ஊர்ல ஒரு வழக்கம் இருக்கு, ஒரு நாய் கொலைச்சா உடனே என்ன செய்யும், எல்லா ஊர்ல இருக்கிற எல்லா நாய், ஆனா எதுக்கு கொலைக்கிறேன், எதுக்கு கத்துறேன் தெரியவே தெரியாது. ஒரு நாய் கொலைச்சா போதும், உடனே அது வள்ளுன்னா போதும். இது காரணத்தோட கொலைக்குது. வீட்டுக்குள்ள திருடன் இறங்கிட்டான், தன் எஜமான அது எஜமான அலர்ட் பண்ணுன்றதுக்காக அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு எப்ப தெரியுமா கொலைக்கிறத நிறுத்தம், நல்ல கவனிங்க. எல்லாம் இது கொலைக்க ஆரம்பிச்ச உடனே ஊர்ல இருக்கிற தெருவில் இருக்கிற 10வது தெருவில் இருக்கிற நாய் எல்லாமே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு 5 நிமிஷத்துல அத்தனையும் அடங்கிடும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, நம்ம துதி ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்க ஒருத்தர் யாராவது ஒண்ணு நின்று தேவனுடைய, அதாவது அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்னா எப்ப தெரியுமா அது கத்திட்டே இருக்கும், குரல விடாது. எஜமான் எழுந்து ஏன் இந்த நாய் வந்து இப்படி கத்தம் போடுதுன்னு சொல்லி கதவை திறந்து எஜமானுடைய முகத்தை பார்க்கிற வரைக்கும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் கொலைச்சிக்கிட்டே இருக்கும், விட்டவே விடாது, அது வரைக்கும் விடாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய கிருபையும் பெறுகிற வரைக்கும் நம்முடைய நாவிலே துதியும் கர்த்தரை போற்றுகிற சோத்திரமும் நிரம்பி இருக்க வேண்டும். அவர் முகத்தை பார்க்கிற வரைக்கும் நம்முடைய இருதயமானது கர்த்தருடைய துதிகளால் நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா.
நண்பான சகோதர சகோதரி சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு அதெல்லாம் இல்ல, அந்த அனுபவம் இல்ல, அந்த உன்னத அனுபவங்கள், the divine characters, the divine feelings and the divine experiences, we lack in that. நாம் அதுல குறைவுபட்டு போயிருக்கிறோம். ஜபத்துல கர்த்தர் இருதயத்துல பலமாக ஒரு பதில தருகிற வரைக்கும் ஜபிப்பது கிடையாது. ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணிட்டு போயிடுறோம். துதிக்கிறதா ஏதோ ஒரு நிமிஷம் ஆனா ஒரு நிமிஷம் லலலலலலான்ட்டு அப்படியே போயிடுறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதல்ல, அதல்ல. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும் பொழுதே வாழ்க்கையில குறைவுபட தொடங்கிட்டோம்னு அர்த்தம். குறைவுபட தொடங்கிட்டோன்னு அர்த்தம். குறைவு வந்த உடனே இயேசுவினிடத்தில் வந்தது போல இன்றைக்கும் இரக்கத்தின் தேவன் இயேசுவினிடத்தில் நீ நெருங்கி வருவாயாக, உன் குறையெல்லாம் நீங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. சரி, வாசித்து முடிங்க. இப்போ லூக்கா சுவிசேஷம் 15:16 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். எது வெறுமையா இருக்கு? இல்ல, வயிற்றுக்கு முன்னால இன்னொன்று வெறுமையாச்சு. எது எது வெறுமையாச்சு? சரி, அந்த தேசத்துல போனா அப்பாவை விட்டு தூரம் போயிட்டான், எல்லாவற்றையும் போயிட்டான். இப்ப அப்பாவினுடைய அன்பு, அப்பாவினுடைய அரவணைப்பு, நல்ல கவனிங்க. இவன் வீட்டுல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நினைச்சு பாக்குறான், அப்பா வீட்டுல அப்பா என்ன செய்யறாரு? மகனை பார்த்து சொல்றாரு, மகனே நீ, மகனே நீ சாப்பிட்டியா? மகன் சாப்பிட உட்கார்ந்து இருக்கும் பொழுது டைனிங் டேபிள்ல, மகனே இந்தா இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோ, மகனே இந்த இட்லி இன்னும் ரெண்டு வச்சுக்கோ, சட்னி இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கோ. நான் நம்முடைய உலக பிரகாரமா சொல்றேன், இட்லி சட்னி எல்லாம் இருந்ததான்னு கேட்டுறாதீங்க என்ன, அது எனக்கு தெரியாது. உலக பிரகாரமா சொல்றேன், ஒரு தகப்பனுடைய அன்பு. இன்னும் இது ஒரு ஒரு சிக்கன் பீஸ் வைத்துக்கொள், இன்னும் ஒரு மட்டன் பீஸ் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாலட் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிடு. இப்படி தகப்பன் அன்புல சொல்லி இருப்பான். ஆனா இப்போ பன்றிகள் தின்கிற தவிட்டினால வயிற்ற நிரப்ப ஆசையா இருக்கிறாரு. வாயை திறந்து இது வேணுமான்னு கேட்கறது கூட ஒருத்தனும் கிடையாது அங்க, ஒருத்தனும் கிடையாது அங்க. அருமையானவர்களே, அப்ப எது வெறுமையா இருந்தது? எது வெறுமையா இருந்தது? ஆத்மா வெறுமையா இருந்தது. ஆத்மா வெறுமை, ரெண்டாவது இன்னொரு வெறுமை, வயிறும் வெறுமை, ரெண்டு வெறுமை. ஆத்மாவும் வெறுமையாயிடுச்சு, வயிறும் வெறுமையாயிடுச்சு. ஆனா இவன் எதை மாத்திரம் உணர்ந்தான் சொல்லுங்க, எதை மாத்திரம் உணர்ந்தான்? வயிற மாத்திரம் உணர்ந்தான், வயிற மாத்திரம் உணர்ந்தான். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அருமையானவளே, இந்த இடத்துல அவன் என்ன நினைச்சு பாக்குறான் தெரியுமா? வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது தகப்பன் தனக்கு நிலம், தனக்கு மாடு ஆடு எல்லாத்தையும் தான் பிரிச்சு கொடுத்தாரு. ஆனா எதையும் இவன் கொண்டு வரல, அதற்கான விலைக்கரையமான பணத்தை தான் கொண்டு வந்து எல்லாம் செலவழித்து குறைவுபட தொடங்கி மொத்தமா ஒண்ணு இல்லாம இப்பொழுது ஓட்டாண்டியா நிற்கிறாரு. இப்ப எதை நினைச்சு பாக்குறாரு சொல்லுங்க, எதை நினைச்சு பாக்குறாரு? தகப்பனுடைய வீட்டை நினைக்கல, எதை நினைச்சு பாக்குறாரு? வீட்டுல தன்னுடைய வயலை நினைச்சு பாக்குறான். அந்த வயல்ல யார் வேலை செய்யறா சொல்லுங்க? கூலிக்கார். அப்ப அங்க நினைச்சு பாக்குறான் அந்த கூலிக்காரில. அதனால மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதாவது மனம் திரும்பின மகன் தான், ஆனா நான் என்னுடைய அறிவு கெட்டினபடி சொல்றேன், சரியான மனம் திரும்புதல் இல்லை. என்ன சொல்றான் தெரியுமா? எழுந்து வந்து, அப்பா தப்பு பண்ணிட்டேன், என்னை உம்முடைய என்ன சொல்லி இருக்கணும், என்னை உம்முடைய சத்தமா, என்னை உம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ள அவன் சொல்ல வேண்டியது என்ன? வாயை திறந்தே, என்னை உம்முடைய குமாரனா ஏற்றுக்கொள்ளும், என்னை உம்முடைய மகனா ஏற்றுக்கொள்ளும். ஆனா அவன் என்ன சொன்னான்? ஏன் அப்பா கிட்ட வரும்போது நிறைய பைசா வாங்கிட்டு வந்தோம், இப்ப அப்பா கிட்ட போனா முகம் பார்க்க முடியாது, கூலிக்காரனா இருந்து அப்பா கொடுக்கிற சம்பளத்தையே வாங்கி திருப்பி அப்பா கையில கொடுத்து கடனை அடைச்சிருவோம். சுயமுயற்சி, சுயமுயற்சி. அருமையானவர்களே,
இன்றைக்கு பாவத்துல இல்ல பாவ காரியங்கள்ல இல்ல பாவத்து நிமித்தமான சில பலவீனங்களில நீங்க விழுந்து போயிருக்கிறீர்களா, இடறி போயிருக்கிறீர்களா? உடனே எதையாவது சுயமுயற்சி செய்து சரி செய்யலாம் என்று ஒருபோதும் எண்ணாத, தேவனது இரக்கத்தை மாத்திரம் நாடி நிற்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இரக்கம் அல்ல, அதற்கு மேல கிருபையை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிரியமான சகோதரனை பாருங்க, திரும்பி அவன் எழுந்து வர்றான். அவன் எழுந்து வந்து அப்பாவினிடத்துல வரும் பொழுது அவன் யோசிக்கிறான். தெளிவற்ற நிலைமையில தன்னுடைய மனதில் அவன் தீர்மானம் எடுக்கிறான். ரட்சிப்புன்னா வாயில தெளிவான அறிக்கை இருக்கணும், சரீரத்துல நம்முடைய வாழ்க்கையில தெளிவான அந்த செயல் இருக்கணும். இப்ப யாரையாவது ஒருத்தரை பார்த்து அவரு பிரதர் ரட்சிக்கப்பட்டாரா? ஆ, ரட்சிக்கப்பட்டார். எப்படி? அன்னி கை தூக்குனாரு, எக்ஸசைஸ் பண்றதுக்காக கை தூக்கி இருப்பாரு. கை தூக்கிட்டாரு, கை தூக்குறதுனால ரட்சிப்பா? இல்ல. அழுதார் அன்னைக்கு? இல்ல. கண்ணுல தண்ணி ஏதாவது தூசு விழுந்திருக்கும், அழுது இருப்பார். அருமையானவர்களே, பிரசங்கம், என்னுடைய பிரசங்கம் என்னை ரட்சிக்காது, என்னுடைய பிரசங்கம் நம்ம யாரையும் ரட்சிக்காது, சொல்ல முடியாது. பரத்துல வந்து தேவன் நமக்கு பலாபலன்களை வைக்கும் போதே என்ன ஒரு இடத்துல வச்சு என்னை விட மேலான இடத்துல உங்களை வச்சாலும் வைப்பார் ஆண்டவர். காரணம், நான் பண்ணுகிற பிரசங்கமோ நான் செய்கிற காரியமோ என்னை ரட்சித்து விட முடியாது. ரட்சிப்பு என்பது தேவனுடைய இரக்கத்தினாலே, தேவனுடைய கிருபையினாலே. அது எங்க வெளிப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கறவங்க சொல்லணும் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு. வாயை திறந்து சொல்றதுனால அல்ல, வாயை திறந்து சொல்றதுனால மாத்திரம் ரட்சிப்பு வந்துடாது. நம்ம வாயை திறந்து சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். கிறிஸ்தவர்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும், கிறிஸ்து என்பது நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். இங்க பாருங்க, இவன் வாயை திறந்து அப்பா கிட்ட போறேன், என்னை கூலிக்காரனா வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்வதனாலே இவன் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான் என்று சொல்ல முடியாது. இதை விட ஒரு மேலான அறிக்கையை சொல்றேன். ஒரு வசனத்தை வாசிங்க, யாத்திராகமம் 16 அதிகாரத்துல, யாத்திராகமம் 10:16 வாசிங்க. யாத்திராகமம் 10:16 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன். ரட்சிக்கப்பட்டாரா பார்வோன்? சொல்லுங்க, வாயை திறந்து சொன்னது என்ன? உங்களுக்கும் விரோதமா செய்த, உங்க தேவனுக்கும் விரோதமா பாவம். நல்ல அறிக்கை. வாயில அறிக்கை சொல்வதனாலே ரட்சிப்பல்ல தேவ பிள்ளையே, அது வாழ்க்கையாக இருக்கணும். எதை வாயால திறந்து சொல்லுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுதுதான் நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படும். ஆமென். இந்த மகனை பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை, அப்பாவினுடைய இரக்கத்தை நினைச்சு பார்க்கறான். புத்தி தெளிந்து எழுந்து வருகிறான். இப்ப அப்பாவினுடைய கிருபையை பார்த்து முடிப்போம். வாசிங்க, லூக்கா 15:20 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி. சரி, நல்ல கவனிங்க. கிழக்கத்திய நாடுகள்ல ஒரு தகப்பன் வீட்டை விட்டு இறங்கி ஓடுறது என்பது அவமானமான செயல். பொதுவா வந்து அப்பா வீட்டை விட்டு ஓட மாட்டார், அப்பா வீட்டுல தான் இருப்பார், பிள்ளைங்க தான் அப்பா கிட்ட வரணும். ஆனா இங்க மாறாக அப்பா இறங்கி ஓடுறாரு. சரி, ஓடும் போது என்ன இல்ல சொல்லுங்களேன், ஓடும் போது என்ன இல்ல, என்ன இல்ல? கால்கள் என்ன இல்ல? செருப்பு இல்ல, கால்கள் இல்ல, செருப்பு இல்ல, பாதரட்சை கிடையாது. ஓடும் போது பாதரட்சை எப்படி சொல்றேன்னா, அடுத்த வசனங்கள் வரும்போது தெரியும் உங்களுக்கு. சரியா, ஓடும் போது தகப்பனுக்கு காலில் என்ன இல்லை? பாதரட்சி இல்லாம கிழக்கத்திய நாடுகளில் ஒருத்தன் வீட்டை விட்டு ஓடுறான்னா அவன் யாரா இருப்பான்? சத்தமா சொல்லுமா? யாரும் அங்க சொன்னீங்க, சத்தமா சொல்லுமா? அடிமை. அருமையானவர்களே, நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான இயேசு கிறிஸ்து இந்த பிதகப்பனுக்கு ஒப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. பாதரட்சை இல்லாம தகப்பன் ஓடுகிறார். ஓடுறது மாத்திரம் இல்ல, வாசிங்க. அவன் கழுத்தை கட்டி கொண்டு ஆரம்பித்தார். ஏன் கழுத்தை கட்டினார் தெரியுமா? உபாகமத்தில் இருக்கிறதுபடி தாய் தகப்பனுக்கு அடங்காத பிள்ளைய ஊரார் முன்னால கொண்டு வந்து இவன் வீட்டுக்கு அடங்காதவன் என்றும் துன்மார்க்கன் என்று பேர் எடுக்கிறவனாய் இருக்கிறான் என்று சொன்ன உடனே ஊர்ல இருக்கிற எல்லாரும் கல் எடுத்து அவன் மேல எறிவாங்க. இவன் வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுதே இவன் வீட்டுல செய்த அநேக காரியங்கள் கிராமத்துக்கு தெரிய வருகிறது. அப்ப திரும்பி வரும் பொழுது அவங்க கல் எடுத்து அடிச்சா முதல் கல் அந்த மகன் மேல படக்கூடாது என்று சொல்லி தகப்பன் ஓடி மனதுருகி அவன் கழுத்தை என்ன செய்தாரு? கட்டி கொண்டு அவன் என்ன செய்தாரு? முத்தம் செய்ய ஆரம்பித்தார். பாருங்க, இரக்கம் மாத்திரம் இல்லைங்க, கிருபை.
இதெல்லாம் அவன் வாயை திறந்து கேட்ட பிறகு அவனுக்கு கிடைக்கல. அவன் கேட்பதற்கு முன்னாலேயே தகப்பன் தன் விருப்பத்தின்படி அந்த மகனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இப்போ அவன் சொன்ன உடனே எதை தகப்பன் சொல்ல விடல, எதை சொல்ல விடல? இதே ஸ்டேட்மெண்ட் கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்பா கிட்ட என்ன பேசணும்னு பிளான் பண்ணி தான் வர்றாரு. என்ன பண்றாரு? அப்பா, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்த உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, என்னை உம்முடைய கூலிக்காரர்ல ஒருத்தனாக வைத்து இப்படித்தான் சொல்லுவேன்னு தீர்மானம் பண்ணி வர்றான். ஆனா வந்தவனை எதை சொல்ல விடல? தகப்பன் கூலிக்காரன் என்று சொல்ல விடல. அதாங்க தேவனுடைய கிருபை, அதான் தேவனுடைய கிருபை. இரக்கத்துக்கு மேல அடுத்த ஒரு பாத்திரம். அப்படியே கூலிக்காரனா விட்டிருந்தா அது தேவனுடைய இரக்கம். ஆனா கூலிக்கார நல்ல மகனே, நீ திரும்பி வந்தாலும் இன்னும் நீ என்னுடைய மகன்தான் என்று சொல்லி அந்த உறவை பாராட்டினாரே, அதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க என்ன செய்யறாரு, வாசிங்க. நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, உயர்ந்த வஸ்திரம் இவனுக்கு உடுத்தி. ஏன் அவன் வஸ்திரத்தை வீட்டுக்கு வந்த உடனே அவன் வஸ்திரத்தை எடுத்து போட வேண்டியது தானே? அவன் டிஷர்ட் அவன் பேண்ட் எல்லாம் எடுத்து போட வேண்டியது, போட முடியாது. ஏன்னா போட்டா பேண்ட் எல்லாம் தொலை தொலான்னு கீழே விழுந்துரும். இதான் போய் மொத்தமா வயிறு கீரெல்லாம் போய் நல்லா போகும்பொழுது நல்லா குண்டா போனாரு, வரும்பொழுது தொத்தலும் பொத்தலமா வந்து நிக்கிறாருல்ல, அதனால இருக்கிற பேண்ட் அவனுடைய பேண்ட் பழசா இருந்தாலும் அவன் டிஷர்ட் எடுத்தான் எடுத்து போட்ட சோளக்காட்டு பொம்மைக்கு இது போட்டு விட்ட மாதிரி இருக்கும். அதனால அப்பா சொல்றாரு, இவனுக்கு எந்த வஸ்திரத்தை கொண்டு வர சொல்றாரு? உயர்ந்த வஸ்திரம். அது யாரோட வஸ்திரம்? அது யாரோட வஸ்திரம்? என்ன கொட்டாவி விடுறாங்கடா அப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பிரசங்கத்துக்கு இப்படி கொட்டாய் விடுறீங்கன்னா தேவன் உண்மையிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிள்ளைகள். சரி சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? யாரோட வஸ்திரம் அது? தகப்பனுடைய வஸ்திரம். பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேல பாராட்டுகிற கிருபையில முதல் படி அவர் சாயலே நமக்கு திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை போட்டு அந்த வீட்டுல எங்கு நடந்தாலும் அதோ என் எஜமா, அதோ என் எஜமா, அதோ என் எஜமான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த வஸ்திரத்தை மகன் மேல போட்டாரு. தேவன் இந்த உலகத்துல வந்து நம்ம மேல பாராட்டின கிருபை அவருடைய சாயலை நமக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன போட்டாரு? அவன் கைக்கு என்ன போட்டாரு? மோதிரம். மோதிரம் எதை காட்டுகிறது? தேவ அதிகாரத்தை காட்டுகிறது. வஸ்திரம் தேவ சாயல், மோதிரம் தேவ அதிகாரம். வாசிங்க. கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கால்களுக்கு பாதரட்சை. பாதரட்சை இல்லைன்னா அவன் அடிமை. பாதரட்சை போட்டா வீட்டுக்குள்ள குமாரன் அர்த்தம். அல்லேலூயா. மூணாவது தேவ உறவு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, என் பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி எல்லாவற்றையும் அவன் கேட்பதற்கு முன்னாலேயே தகப்பன் கொடுத்தாரே, இதான் இரக்கத்துக்கு மேல தகப்பன் காட்டின கிருபை. அமேன். அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில வாசிங்க, லூக்கா 15:28-29 வாசித்து முடிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. ஏற்கனவே சொத்தை பிரிக்கும் போதே யாருக்கு என்ன கொடுத்தான்? மூத்த மகனுக்கு என்ன கொடுத்தாரு? அவன் பாகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? எனக்கு எது கூட கொடுக்கல, ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல. கவனிங்க, கூலிக்காரனா இருப்பேன்னு வந்தவன் வீட்டுக்குள்ள குமாரனா வந்துட்டான். குமாரனா வீட்டுக்குள்ள இருக்கிறவன் இப்ப கூலிக்காரனா வெளியே நிக்கிறான். ஏனென்றால் வீட்டுக்குள்ள இருந்தும் தேவனுடைய இரக்கம் தேவனுடைய கிருபைய உணரவே இல்லை. என் அன்பான சகோதர சகோதரிகளே, எபேசியர் 2:4-8 வாசித்து முடிப்போம், எழும்பி நிற்போம். எபேசியர் 2:4-8 வாசிங்க. தேவனோ
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அக்கிரமங்களில் மறுத்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம மேல பாராட்டின இரக்கமும் கிருபையும் நம்முடைய முயற்சிகளால கிடைக்கப்பட்டதில்லைங்க, அது தேவனாலே உண்டானது, அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் எங்காவது நீங்க குறைவுபட்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில அங்குமிங்குமாக குறைவுபட்டிருக்கிறீங்களா? இரக்கத்தை எண்ணாமற் போய்விட்டீர்களா? பரவாயில்லை, இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த இரக்கத்தையும் கிருபையும் நினைத்து பாருங்க. இரக்கத்தையும் கிருபையும் நினைத்தவனை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு, இரக்கம் கிருபையை நினைக்காதவனை வீட்டுக்கு வெளியில ஆண்டவர் நிறுத்தினாரு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, கிருபையின் பிள்ளைகளாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழும்பி நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷமாக ஆண்டவர் என்னை ரட்சித்ததும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தனுடைய காரியத்தை சிந்தனைகளை தயவு செய்து உங்க இருதயத்துக்குள்ள கொண்டு வாங்க. 2001 இரட்டை கோபுரமானது இடித்து தகர்க்கப்பட்ட பொழுது, முழுவதுமாக அந்த கோபுரம் தகர்க்கப்பட்ட பொழுது, அது எல்லாவற்றையும் சுத்தம் செய்த பின்னால அந்த இடத்துல நின்று அந்த நாளில் இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் டபிள்யூ புஷ் சொன்ன வார்த்தையை மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த இடத்துல நின்று அந்த மனுஷன் சொல்றாரு, We lost the structure. But we have the foundation endru solli nammude kattumana amaippai nam elandu ponom ana astibaram innum namakitta dhaan irukkirathu endru solli adu pole pala vaalkaiyile thavarugal pala vaalkaiyile meerudhalgal pala vaalkaiyile balavinangal iva ellavathinala idindu poi irukkalam aanal கிருபையும் இரக்கம் என்கிற அஸ்திபாரம் இன்னும் நம்மிலே நிலைத்திருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை மீண்டும் எழுப்புவார், நம்மை மீண்டும் தூக்கி கட்டுவார், நம்முடைய வாழ்க்கையை தேவன் தூக்கி எழுப்பி நிறுத்தி மகிமையாக தன்னுடைய பிள்ளையாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நன்றியோடு எல்லோரும் சோத்திரம் பண்ணுவீர்களா? தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணான், உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்து. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்து. அல்லேலூயா. இரண்டுமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நம்மை சந்தித்திருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, கிருபையை குறித்து எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும்
இரக்கத்தை தாண்டி தேவன் நம்மேலே பாராட்டுகிற அந்த அன்பினுடைய பரிமாணம் கிருபையாக இருக்கிறபடினாலே, கர்த்தர் தன் கிருபையினாலே தன் பிள்ளைகளை சந்தித்திருக்கிறபடினாலே நல்ல பலத்த கரவலி எழுப்பி கர்த்தரை எல்லோரும் நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோமா? Thank you, Lord. சகோதரர் விக்டர் இப்பொழுது ஜெபம் பண்ணுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, இரண்டு மாறாத விசேஷங்களிலும் அது கிருபையினாலும் அது இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை எல்லாவற்றிலும் எங்களை முடிசூட்டின பெரிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவைகளுக்கு நாங்கள் பாத்திரவான்களா இல்லாதிருந்தோம், எவ்வளவா எங்களை நினைத்திருந்தே முது கிருபை எவ்வளவா எங்களை உயர்த்தியிருக்கிறது என்பதை நினைத்து இந்த வேளையிலே நாங்கள் அதிகமாய் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் மாறாத தேவனாயிருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்கு இந்த கிருபைக்காகவும் இரக்கத்திற்காக ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா வார்த்தையை கொண்டு வந்த போதகரை உமது கரத்திலே கொடுக்கிறேன், இன்னும் அதிகளவுமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. ஆண்டவரே இந்த நாட்களிலே இந்த கிருபையை பற்றி கொண்ட நாங்கள் வெளியில் செல்லும் பொழுது மற்றவர்களுக்கும் ஆண்டவரே அந்த கிருபையை உணர்த்தி ஆண்டவரே இந்த கிருபை எவ்வளவாய் உங்களை உயர்த்தியிருக்கிறது, எவ்வளவாய் நினைத்திருக்கிறது, கல்வாரி வரை அதை தாழ்த்திருக்கிறது, எல்லாவற்றையும் இலவசமாய் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா இரக்கத்திற்காகவும் கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஆண்டவரே இந்த கிறிஸ்து இயேசுவை நாங்கள் ஆண்டவரே சுமந்து முது கிருபைக்குள்ளே எங்களை தொடர்ந்து வழி நடத்துமாறு எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த நாளிலே எங்களை கொடுக்கிறோம். ஐயா நீர் ஆண்டவரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே இது எங்களுக்கு கொடுத்த ஈவு ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆனாலும் ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி நிறுத்தின உமது மகா கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கிருபைக்குள்ளே காத்துக் கொள்வீராக. இந்த நாளில் வந்த அனைவருக்கும் ஆண்டவரே ஆண்டவரே அனைவருக்கும் நீர் மாறாத தேவனாயிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட முழு இரக்கங்களும் கிருபையின் ஈவின் அளவின்படியே சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வெளியில ஒரு கேக் கட்டிங் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் நிற்கிற நிர்மூலம் மகாமலே இருக்க ஆனாலும் நிற்கிறனே ஏன் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருப நான் இல்லை என் பலன் இல்லை என் காலம் இல்லை எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 கிருப